Hello children, good morning. How are you? Are you all happy? Already we saw the singular plural very clearly. Now we are going to have a small recall in that. Shall we see? Children, now you all can take your English book. Take page number 83. In this page, we are going to see about singular plural. First, we will see about singular. Yeah. Naming word which is used for one person or thing is called singular. அதாவது ஒரு நேமிங் வேர்ட் ஒரே ஒரு பர்சனையோ பொருளையோ மென்ஷன் பண்ணுச்சுனா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சிங்குலர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நவ் வி வில் சி அபவுட் ப்ளூரல். ஏ நேமிங் வேர்ட் விச் டினோட்ஸ் மோர் தென் ஒன் பர்சன் ஆர் திங் இஸ் கால்டு ப்ளூரல். அதாவது ஒரு நேமிங் வேர்ட் ஒரு பர்சனுக்கு மேலே இருக்கவங்களையோ மோர் தென் ஒன் பர்சனையோ மோர் தென் ஒன் திங்ஸையோ மென்ஷன் பண்ணிச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோன்னா ப்ளூரல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நவ் வி வில் சீ த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த சிங்குலர் அண்ட் ப்ளூரல். யூ சீ த ஃபர்ஸ்ட் பாக்ஸ், ஹியர் வி ஹவ் ஒன்லி ஒன் பேட், பட் திஸ் சைட் வி ஹவ் த்ரீ பேட்ஸ். ஒன் பேட் இஸ் கால்ட் சிங்குலர், three bats are called plural. Okay, see the first one. Some tips to change singular to plural. Singular-a plural-a maatradhukku set of rules and regulations irukku, adha dhaan nam ippa paaka porom. Okay, simply add s. What is the meaning of that? Adhaavadhu chumma s mattum add pandrathu. Oru sila naming words oda எஸ்ஸை மட்டும் சேர்த்திங்கன்னா அது என்னவா மாறிடும்? ப்ளூரலாக மாறிடும். சி த ஃபர்ஸ்ட் வேர்ட், சியூபி, கப். கப்புங்கிறது என்னது? ஒரே ஒரு கப்பை மென்ஷன் பண்ணுறாங்க, சிங்குலர். ஹியர் வி ஹாவ் டூ கப்ஸ், சியூபிஎஸ். டு மேக் ப்ளூரல் ஃபார்ம், வி ஹாவ் ஆடட் ஒன்லி எஸ். திஸ் இஸ் கால்ட் சிம்பிளி ஆடிங் எஸ். சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பிஏஎல்எல், பால். This side we have two balls, B-A-L-L-S, balls. For this also we have added simply S alone. This is called simply adding S. To make a plural form, for some words we can add S alone. Okay? Children, shall we go to the next model now? Add ES for the naming words ending with CH, SH, S, S, S and X. Shall we see the meaning of this sentence? நம்ம ஒரு நேமிங் வேர்டை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு ES ஆட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ES ஆட் பண்ணணுன்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. CH-ல முடிகிற வேர்ட்ஸுக்கு, SH-ல முடிகிற வேர்ட்ஸுக்கு, தென் எஸ்ல முடிகிற வேர்ட்ஸுக்கு, எஸ்எஸ்ல முடிகிற வேர்ட்ஸுக்கு அண்ட் எக்ஸில் முடிகிற வேர்ட்ஸுக்கு. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளூரல் ஃபார்மாக மாற்றணும்னா அந்த நேமிங் வேர்டு கூட இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சி த ஃபர்ஸ்ட் வேர்ட், TORCH, டார்ச். இந்த வேர்டு எந்த லெட்டரில் எண்ட் ஆயிருக்கு? சிஹெச்சில் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? See the next example, BRUSH, brush. இந்த வேர்டு எதில் முடிஞ்சிருக்கு? SH-ல எண்ட் ஆயிருக்கு. இதை ப்ளூரலாக மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ES ஆட் பண்ணணும். See the next word, BUS, bus. இது எதில் முடிஞ்சிருக்கு? S-ல முடிஞ்சிருக்கு. இதை ப்ளூரலாக மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ES ஆட் பண்ணணும். See the next word, GLASS, glass. இந்த வேர்டு எதில் முடிஞ்சிருக்கு? எஸ்எஸ்ல முடிஞ்சிருக்கு. இதை ப்ளூரலாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பிஓஎக்ஸ், பாக்ஸ். இந்த வேர்டு எதில் முடிஞ்சிருக்கு? எக்ஸில் முடிஞ்சிருக்கு. எக்ஸில் முடிகிற வேர்ட்ஸை ப்ளூரலாக மாற்றணும்னா என்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே கிட்ஸ், நவ் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் மாடல். Simply add S if any one of AEIOU comes before Y. What is the meaning of this? அதாவது நம்ம
simply add yes. Simply add yes na enadhu simply yes mattum add pannalam. If any one of ae I o u appadina enadhu ae I o u ngra letters la edavadhu onnu comes before y na enadhu y ku munnadi vandirunchuna. Do you know what is ae I o u? Ae I o u ngradhu enna theriyungala? ae I o ngradhu I o u ngradhu vandu english la iruka vowel. என்ன நேமிங் வேர்ட்ல வைக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்து வவ்வலா இருக்கோ அந்த வேர்டை ப்ளூரல் ஃபார்மா மாத்துறதுக்கு நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். நவ ஷல் வி கோ டு தி எக்ஸாம்பிள் குட்டீஸ். கே இ ஒய் கி. கீயோட லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஒய். ஒய்க்கு முந்தின லெட்டர் என்ன இருக்கு? இ. இ இஸ் அ வவ்வல். ஸோ இதை நம்ம ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும்? எஸ் மட்டும் ஆட் பண்ணணும். கேஇஒய்எஸ் கீஸ். ஓகே நெக்ஸ்ட். டிஓஒய் டாய். பிஃபோர் ஒய் வி ஹாவ் அ வவ்வல் ஓ. ஸோ வி ஹாவ் டு ஆட் எஸ் வித் த நேமிங் வேர்ட் டு மேக் எ ப்ளூரல் ஃபார்ம். டிஓஒய்எஸ் டாய்ஸ். Then shall we see the next model? Change the y into ies if any one of ae I o u does not come before y. அதாவது இந்த ae I o u ல எந்த லெட்டருமே y க்கு முன்னாடி வரலனா அந்த வேர்ட ப்ளூரல் ஃபார்மா மாத்தறதுக்கு நாம என்ன பண்ணனும்? ies ஆட் பண்ணனும். ஏஇஐஓயு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆனால் ஏஇஐஓயு இல்லைன்னா அதை ப்ளூரல் ஃபார்மாக அதாவது வவலாக இல்லாமல் கான்சனண்ட்டாக ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டர் இருந்துச்சுன்னா அதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். சில்ட்ரன் சீ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எல்ஏடிஒய் லேடி. லேடிக்கு லேடியில் ஒய்க்கு முந்தின லெட்டரை பாருங்க என்ன இருக்கு? டி இருக்கு. டிங்கிறது வவ்வலா கான்சனண்டா? கான்சனண்ட். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ யூ ஹாவ் டு ஆட் ஐஇஎஸ் வித் திஸ் நேமிங் வேர்ட் டு மேக் அ ப்ளூரல் ஃபார்ம். ஏன்னா ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன கிடையாது? வவ்வல் கிடையாது, இட்ஸ் அ கான்சனண்ட். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இந்த நேமிங் வேர்டு கூட என்ன ஆட் பண்ணணும்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஏ பிஒய் பேபி. இது என்னது? பி ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்ரு பாருங்க, பி. இது வவ்வள கான்சனண்டா? யூ நோ வெரி வெல் இட்ஸ் அ கான்சனண்ட். ஸோ வி ஹவ் டு ஆட் ஐஇஎஸ் வித் திஸ் நேமிங் வேர்ட். ரிமூவ் த லெட்டர் ஒய் அண்ட் ஆட் ஐஇஎஸ் டு மேக் அ ப்ளூரல் ஃபார்ம். ஓகே. டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். தட் மீன்ஸ் தே ஹட் கிவன் சிங்குலர் ஃபார்ம் வித் ஆப்ஷன்ஸ். யூ ஹவ் டு டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட் எஃப்எல்ஒய் ஃப்ளை. ஃப்ளைல ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டரை பாருங்கள், அது என்னது? இட்ஸ் அ கான்சனண்ட். ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்ரு கான்சனண்ட்டாக இருந்தால் ஒய்யை எடுத்துகிட்டு என்ன ஆட் பண்ணணும்? ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு டிக் த ஆப்ஷன் எஃப்எல்ஐஇஎஸ் ஃப்ளைஸ். ஓகே. BENCH bench. Bench, the word CH-ல முடிஞ்சிருக்கு. So we have to add ES with this naming word. This is the correct plural form of this word. Okay, tick the first option. Okayங்களா? Next one, dog. D-O-G, dog. To make a plural form, we have to add S alone with this naming word. D O G S dogs. Tick inside the box. Okay. Children, see the next example. B U S H bush. Bush ends with S H. So you have to add E S with this naming word to make a plural form. This is the correct answer. Okay. Tick inside the box. Shall we see the next example? B O Y boy. பாயில் இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கு? இந்த மிடில் வி ஹவ் த லெட்டர் ஓ. இட்ஸ் அ வவ்வல். ஸோ வி ஹவ் டு ஆட் எஸ் அலோன் வித் திஸ் நேமிங் வேர்ட். ஓகே. தென் சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எஃப் ஓ எக்ஸ் ஃபாக்ஸ்.
this word ends with X, so we have to add ES with this naming word to make a plural form. Tick inside the box. Okay? Children, see the next exercise. Write the plural form. Write the plural form na enna pananum neenga kuduthiruka singular form oda plural ennavo adha neenga indha dash la eludhanum. See the first one, cat, cat. Cat ennadhu? Cat la cat plural form ah maathiruka neenga enna pananum? You have to add s alone, so you have to write cats, cats here. Okay, shall we see the next example? watch, watch. This word ends with CH, so you have to add ES with this naming word to make a plural form. Shall we write the answer? WATCHES, watches. See the next example, DISH, dish. This word ends with SH, so we have to add ES with this naming word to make a plural form. DISHES, dishes. Next example, CHERRY, cherry. This word ends with Y, so you have to remove the letter Y and add IES to make a plural form. Shall we write the answer? CHERRIES, cherries. Okay, cuties. Children, tick the correct plural form and write the plural form. These two Romans are your home test. Write these two Romans in your home test note and send it to your teacher. Okay. Cuties, all of you take your English handwriting book, page number 3. Sharp your pencil. Write the date first. 25/08/2020. First 1, 2, 3. 3 lines ku one standing line. Again one slanting line. Second blue line la one sleeping line. Next capital letter ku next spelling touch aagudad. 1, 2, 3. Third line lendu da mele pogunu L ku. The two lines ku da gap theriyunu. One stroke. Don't take finger, stroke, two lines, W, and the second blue line, light or small round, again C, mari vandu or curve, A, again one stroke, U, mari vandu Y, fourth line touch, ayirukkanu kuttis, don't take finger, S, light pencil shake pannittu, ulla poyittu, veliya varanum, inge gap theriyunu kuttis. ALWAYS, always. Yeah, next speak. Straight line varanum. Third line la irundhu second line ku cross a or stroke. Light a pencil shake pannittu ulla vandittu veliya varanum. Yes, P parunga. Second line ku mele light a poganum. Again, don't take finger. Fourth line touch pannum. Appadi P light a vandu indha curve inga touch aga koodadhu. P E small round C மாதிரி இந்த கர்வ் வளைச்சு விட்டு A K டூ லைன்ஸ் தான் இந்த கேப் தெரியணும். ஸ்மால் கே இந்த கர்வ் லைட்டாக வளைச்சோணும். S P E A K ஸ்பீக். நெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் த. இந்த த ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகே குட்டீஸ். 1, 2, 3 தேர்ட் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே குட்டீஸ். தேர்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒன் ஸ்ட்ரோக்கு. டோன்ட் டேக் ஃபிங்கர். அகெயின் ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக்கு. இந்த டூ லைன்ஸ்க்கு தான் கேப் தெரியணும். ஹைச் ஹைச்இ ஒரு ப்ளூ லைன். டூ லைன்ஸ்குள்ள தான் இந்த ஈ தெரியணும். இந்த கர்வ் லைட்டாக வளைச்சோன்னு கூட்டி ஸ்லீப்பிங் லைன். டிஹெச்இ த. நெக்ஸ்ட்டு ட்ரூத். த சேம் லைனில் 1, 2, 3 தேர்ட் லைன். தேர்ட் லைன்லேருந்து தான் மேலே போகணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு டோன்ட் டேக் ஃபிங்கர். தேர்ட் லைன் டச் பண்ணிவிட்டு ஆர் ஸ்மால் ரவுண்டு ஒரு கர்வ். கர்வ் போட்டு தான் யூ. டி ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணோம். டோன்ட் டேக் ஃபிங்கர். அகெயின் ஹைச் ஹைச்க்கு இந்த டூ லைன்ஸ்க்கு தான் கேப் தெரியணும். ஹைச் இந்த கர்வ் லைட்டாக வளைச்சோம்னா டாட். இப்போ ஸ்லீப்பிங் லைன் ரெண்டு டீக்குமே ஸ்லீப்பிங் லைன். டிஆர் யூ டிஹெச் ட்ரூத். ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத்.
Kutis, all of you write these two lines, take photo and send it to your class teacher. Thank you. Thank you, Kutis. Bye. We will meet in the next class.